வணக்கம். நான் கேசவமூர்த்தி, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நான் ஒரு கோவிந்த் ஹெச்ஆர்டி அப்படிங்கிற ஒரு ஹெச்ஆர் கன்சல்டன்சி ஃபார்ம் ஒன்று நடத்தி வரோம். இதில் வந்து படித்த இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு உண்டாக்கி தரோம். இந்த வேலைவாய்ப்பில் இந்த இன்டர்வியூங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். அதில் ரெண்டு வகையான இன்டர்வியூ வைப்பாங்க. ஒன்று வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ, அந்த ஜாபுக்கு தேவையான அந்த டெக்னிக்கல் சைடில் என்னென்ன அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்னொன்று வந்து ஹெச்ஆர் இன்டர்வியூன்னு ஒன்று வைப்பாங்க. இந்த ஹெச்ஆர் இன்டர்வியூ பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். சில கேள்விகள், காமனான க்வெஸ்சன்ஸ் இருக்கும். எந்த இன்டர்வியூ போனாலும் அந்த க்வெஸ்சன்ஸு அவங்க கேட்பாங்க. அது அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஒரு 30-40 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில க்வெஸ்சன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்படியே அது பார்க்கும்போது நான் என்னோடய அனுபவத்தில் சில அப்ளிகேன்ஸ் வந்து கொடுத்த அழகான பதில்களையும் சாம்பிள் ஆன்சராக நம்ம இங்கே பார்க்கலாம். ஒரு கேள்வி, காமனான கேள்வி வந்து, இந்த ஒரு வேக்கன்சி இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், ஹவு டு யூ நோ அபவுட் திஸ் வேக்கன்சி அப்படின்னு கேட்பாங்க. இதை வந்து சொல்லும்போது நான் வந்து உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து உங்கள் கம்பெனி பற்றி என்னுடைய கொலீக்ஸ் வழியாக எனக்கு தெரியும். நாங்கள் உங்கள் கம்பெனி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு வேகமாக வளரும் ஒரு கம்பெனி, அப்புறம் லேட்டஸ்ட் மெஷினரி எல்லாம் இருக்கிற ஒரு கம்பெனி அப்படின்னு நாங்கள் பேசியிருக்கோம். அதனால் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னே நான் வந்து அப்ளை பண்ணேன் அப்படின்னு ஒரு ஜாப் அப்ளிகேட், ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் ஒரு சீனியர் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுற ஒரு பர்சன் வந்து சொன்ன பதில் இது. ரெண்டாவது கேள்வி வந்து, இந்த வேலை உங்களுக்கு எதுக்கு தேவை, எப்படி நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் ஒரு மோஸ்ட் சூட்டபிள் பர்சன், மிக சிறந்த ஒரு பர்சன் எப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இது வந்து சொல்லும்போது, இந்த வேலைக்கு உண்டான தகுதிகளெல்லாம் எனக்கு இருக்குது. இப்போ நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸராக ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் இருக்கேன், ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து ஒரு டெப்டி மேனேஜர் ஸ்பின்னிங் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னால் அந்த வேலையை பண்ண முடியும், ஏன்னா அதுக்கு உண்டான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. மேலும் இந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணால் எனக்கு வந்து ஒரு விரிந்த அனுபவம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து நல்லா வேகமாக வளர்றதுனால எனக்கு ப்ரொமோஷன்ஸும் கொஞ்சம் சீக்கிரமாக வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணி இந்த ஜாபுக்கு நான் தகுந்தவன் அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கையோடு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு அந்த கேண்டிடேட்டு சொன்னார். மூணாவது க்வெஸ்சன் வந்து, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன, உங்களுடைய கோல்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் இதே ஃபீல்டில் கண்டினியூ பண்ணி ஒரு 5 வருட காலத்தில் இந்த ஸ்பின்னிங்கில் ப்ரொடக்ஷனில் ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு லெவலுக்கு ரீச் ஆகணும்னு நான் விரும்புகிறேன். அது விரும்பின அதுக்கப்புறம் அதே லைனில் நான் கண்டினியூ பண்ணுவேன். மேபி ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நானே ஒரு தொழில் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. இதெல்லாம் பிளான் லெவலில் இருக்குது, எந்த அளவு சாத்தியம் எனக்கு தெரில. கடவுள் கிருபையில் நான் வந்து அது நடந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் பயணம் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு ஒரு பதில் கொடுக்கலாம். அடுத்த இன்னொரு கேள்வி வந்து, நீங்கள் பழைய ஒர்க் பண்ண கம்பெனியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது, த மோஸ்ட் லைக்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பாஸ்ட் எம்ப்ளாயர். நான் ஒர்க் பண்ண கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி, நல்ல டிசிப்ளின்டான ஒரு கம்பெனி, வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல சேஃப்டி இருக்குது, சம்பளம் டைமிங் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த கம்பெனியில். அதே மாதிரி அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த கொலீக்ஸுமே எனக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்காங்க, இதெல்லாம் அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு ஒரு பதில் ஒருத்தர் சொன்னார். அதுக்கடுத்த கேள்வி வந்து, இந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனியில் எது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இது வந்து ஜென்ரலாக அவ்வளோ ஒரு காமனாக கேட்குற ஒரு விஷயம் இல்லை, பட் சம்டைம்ஸ் அப்படி கேட்குறது உண்டு. அதாவது நீங்கள் ஒரு ஹானஸ்டாக பதில் சொல்கிறீங்களா அப்படிங்கிறதுக்காக கேட்குற ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். அப்படி அந்த ஒரு கேண்டிடேட், நான் பார்த்த ஒரு கேண்டிடேட் அவர் சொன்ன பதில் வந்து, எனக்கு கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி தான், ஆனால் அங்கே வந்து ப்ரொமோஷனுக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்குது, அப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்பெண்டர்ஸ் குறைவாக இருக்குது, அதனால் அப்புறம் ஒரு லேட்டஸ்ட் மெஷினரி இல்லை, இதெல்லாம் அந்த கம்பெனியில் உள்ள ஒரு குறைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்தவரையிலும் லேட்டஸ்ட் மெஷினரி தான் ஒரு நல்ல குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்கும். அந்த அனுபவம் என்னோட எனக்கும் அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதெல்லாம் அங்கே ஒரு நான் ஒரு குறையாக அது ஒரு பிடிக்காத விஷயமா நான் நினைக்கிறேன். மற்றபடி அங்கே சேலரியோ போனஸோ அங்கே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து அந்த கம்பெனியில் உள்ள ஒரு ஒரு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா இந்த லேட்டஸ்ட் மிஷினரி இல்லாதது தான் அப்படின்னு ஒரு ஒரு கேண்டிடேட் பதில் சொன்னார். ஸோ இந்த மாதிரி பல காமன் கேள்விகள் இருக்கும், அதுக்கு நீங்கள் ஒரு சாதுரியமாக ஃப்ரம் த ஹார்ட் உங்கள் மனசுலேருந்து நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா எந்த எம்ப்ளாயருக்கும் உங்களை பிடிக்கும், அதனால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வருவது நிச்சயம் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லோருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இது மாதிரி பல வீடியோக்களை, அதாவது படிப்பு, வேலை, செல்ஃப் டெவலப்மெண்ட் ஏரியாவில் பல வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் எங்கள் சேனலில். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நன்றி.